Hello viewers, welcome to Achira Forum. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து வெங்காய சட்னி. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். இது வந்து நீங்கள் தோசை, இட்லி அதோட சைட் டிஷ் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி, குயிக். ஸோ வெங்காய சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கலாம். நான் 10 எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு புளி எடுத்துருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம கடாயில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ காஞ்ச மிளகாய், நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், ஸோ குயிக்காக வதங்கிறதுக்காக. ஸோ இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு, ஸோ ஹாஃப் வதங்கியிருக்கு. ஸோ இதில் நான் இந்த புளியை சேர்த்துக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸோ இது நல்லா சூடு ஆறினோன்னு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை பிளெண்ட் பண்ணிடலாம், நல்லா அரைச்சிடலாம். ஸோ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதை மிக்ஸி ஜாருக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணுறேன். நிறச்சாச்சு, நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம தாளிச்சிடலாம். ஸோ திருப்பி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன். உளுந்து நல்லா ப்ரௌன் ஆனோன்னா நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு, கடுகு வெடிச்சிருச்சு. நான் இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காய சட்னி கொஞ்சம் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. எங்களுக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் அப்படியே திக்காகவே விட்டுருக்கேன். எங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.